ஹாய், வணக்கம். வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. நம்ம போன வீடியோவில் பிசிபேலே பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிசிபேலே பாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் தாங்க மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முக்கால் டம்ளர் அளவுக்கு சீரகம், ஒரு டம்ளர் மல்லி, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு டம்ளர் கடலப்பருப்பு, முக்கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு, அரை டம்ளர் மிளகு, கால் டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த டம்ளரில் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் ஸ்பூனில் மெஷர் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது கப்பில் மெஷர் பண்ணாலும் சரி, இதே அளவில் தான் எல்லாமே இருக்கணுங்க. இந்த அளவில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 8 ஏலக்காய், 12 கிராம்பு, 8 நட்சத்திர சோம்பு, ஒரு 2-3 பட்டை இந்த மாதிரி துண்டை உடச்சி வச்சுருக்கேன், 6 மராட்டி மொக்கு இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 20 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு பொருளை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவுமே கருக்கிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வறுத்துக்கலாம். முதல்ல மல்லி வறுத்தேன், இப்போ வெந்தயம் வறுத்துட்ருக்கேன். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா வாசனையாக இருக்குங்க. அப்போ வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகு ஃப்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை சேர்த்து அது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது கூடவே ஏலக்காய் சேர்த்து அதையும் வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. மிளகாயெல்லாம் வறுக்கிறப்பவும் ஸ்டவ் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை ஒரு தடவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜல்லடையில் நல்லா சளிச்சிட்டு இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ 2 தடவை அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வருங்க பிசிபேலே பாத் பவுடரு. வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, கைப்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லா இருக்குங்க, ஒன்றுமே ஆகாது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் பிசிபேலே பாத் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.